அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து வந்து மார்பகம் பெரிதாக சூரணம். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மார்பக பண்பும் மருத்துவமும் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் இந்த மார்பகத்தோட வகைகள், அதாவது 16 வகையான வடிவமைப்பில் இருக்கக்கூடிய, அதாவது தோற்றத்தில் இருக்கக்கூடிய மார்பகங்களும் அவங்களோட இயல்புகளும், அதில் வரக்கூடிய நோய்களும், அதுக்கு சரி பண்ணக்கூடிய மருந்து வகைகளும் அந்த நூலில் ஒரு தெளிவாக போட்டிருக்கு. இது ஒரு அருமையான நூல். அதில் வந்து ஒரு 12 வயது பூர்த்தி ஆகிற ஒரு பெண்ணுக்கு இது வரக்கூடிய ஒரு உடல் ரீதியான மாற்றம், அது வயதுக்கு வரக்கூடிய மாற்றம், இதுக்கு வந்து ஸ்தனம், முளை, இப்படிலாம் பல பேர் இருக்குது. இந்த மார்பகத்தை வந்து உள்ளியாக இருக்கவங்களுக்கு சிலருக்கு இது வந்து போதிய வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு அது வளர்கிறதுக்கு மருந்து தான் இப்போ அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இப்போ முத்தர்கன் செவி அப்படின்னு ஒரு மூலிகை சொல்கிறாங்க. அந்த மூலிகையை வந்து அந்த வேற பாலில் அரைச்சி சாப்பிட்டா குணமாகும் அப்படின்னு பல நூலில் ஒரே மூலிகையை மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த மூலிகையில் பல குழப்பம் வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிலக்கடம்பு. இந்த நிலக்கடம்பை சிலர் வந்து இதுதான் எழுத்தாணி போடு, இதுதான் முத்தர்கன் செவி. இந்த எழுத்தாணி போடு முத்தர்கன் செவி ஒரே மூலிகையை குறிக்கிறது தான், பேர் தான் ரெண்டு பேர். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எழுத்தாணி போடு. இது வந்து நீல கலர் பூ பூத்திருக்கோம். இது வந்து ரோட்டோரங்களில் சில இடங்களில் தானாகவே வளருது. இது யாரும் பயிர் பண்ணுறது கிடையாது. இந்த செடியை வந்து வேரோடு பிடுங்கணும். இந்த செடியோட ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அது முருங்கை மரம் மாதிரி லைட்டை எளிதில் உடஞ்சிரும். நமக்கு தேவை அதோடய மூலம்தான், அதாவது வேர் தான், வேர் தான் நமக்கு தேவை. அதை பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும், இல்லாட்டி பாதி வேர் வரும், பாதி வேர் மண்ணுக்குள்ளேயே மாட்டிக்கிறோம். மண்ணுக்குள்ளே வேர் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் அதுக்கு வேறு எதாவது மண் வெட்டி கடப்பார வச்சு தான் எடுக்க முடியும். அதில் பறிக்கும்போதே லாவகமாக பறிக்கணும். இந்த வேரை மட்டும் எடுத்து காய வச்சுக்கணும். தண்ணியில் அலசி நடல் காய்ச்சலாகி போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா காஞ்சிரும். இதை வந்து சூரணம் பண்ணி அதை பொடி பண்ணணும். இரும்பொருளில் போட்டு நல்லா இடிக்கணும். இடித்து 100 சலடையில் சலிச்சிங்க அப்படின்னா நல்ல பவுட்ரு கிடைக்கும். அந்த பவுட்ரை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், பாலில் கலந்தும் சாப்பிட்லாம், அல்லது வந்து பாலில் புட்டாபியல் பண்ணி வச்சுட்டு கேப்சூல் அடைச்சும் சாப்பிட்லாம். எப்படி செஞ்சாலும் பலன் ஒன்று தான். இது வந்து நல்லா நமக்கு வந்து அந்த வறட்சியை வந்து நல்லா உண்டு பண்ணும். இது யார் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, இயல்பாகவே வந்து கணச்சூடுனால இல்லாட்டி பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னால உடல் வளர்ச்சி வந்து சரியாக, அதாவது போதுமான வளர்ச்சி இல்லாமல் எலும்பு தோல்மா இருக்க அவங்க சாப்பிட்லாம், அந்த பெண்கள் சாப்பிட்லாம். அல்லது வந்து அதிக நீடித்த கவலை துக்கம் இதனால் வருந்துறவங்க, அதாவது அதிகமாக நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த பிரச்சனை இது சரியாக வளர்ச்சி அடையாது, அவங்களும் சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே மாதுளை தைலம்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அந்த தைலமும் இதுவும் சேர்ந்து யூஸ் பண்ணாலும் நல்லது. அப்படி இல்லாட்டி கருடக்கல் பசுமம்னு ஒன்று சொல்லியிருப்பேன் நம்ம வீடியோவில் இருக்குது, அதுவும் சேர்த்து சாப்பிட்டா சீக்கிரம் பலனை தரும். இது வந்து எல்லோரும்னால செய்ய முடியாது. இந்த மூலிகை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வேற மட்டும் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த சூரணத்தை 3 காலி விடணும். அதுக்கப்புறம் அது பவர் குறைஞ்சி போயிடும். அதனால் அப்பைக்கப்போ செஞ்சுக்கோங்க. இது வேண்டுன்றவங்க அதை மருந்தை செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுச்சா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குற வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க, அதில் ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்முறை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.